நேர்களை தற்போது கிடைத்த ஒரு விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். ஹவுதிகள் அவர்களினுடைய தாக்குதலுக்கு இன்னும் ஒரு கப்பலை இலக்காக்கி இருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது. அதன் அடிப்படையில் சர்வதேச கடல் பாதுகாப்பு முகவர் நிறுவனங்களுள் ஒன்றான UKMTO நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அதனுடைய எக்ஸ் தளத்தில் இந்த பதிவை பதிவேற்றியிருக்கிறது. இரண்டு தடவைகள் இந்த தாக்குதல் முயற்சிகள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் குறித்த கப்பல் ஏமனினுடைய கடலை அந்திய பகுதியை, அதாவது இந்த சமுத்திரத்தினுடைய ஒரு எல்லை பகுதியில் என்று கூட வைத்துக் கொள்ளலாம், இந்த கப்பல் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தாக்குதலின் போது ஏவுகணை மூலமாக இந்த கப்பல் தாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. என்ற போதிலும் கப்பலினுடைய பணியாளர்களுக்கோ அல்லது கப்பலுக்கோ எவ்விதமான சேதங்களும் ஏற்படவில்லை என்றும், எண்ணெய் கசிவு அல்லது நீர்க்கசிவு என எவ்வித அசம்பாவிதங்களும் ஏற்பட்டதாக தங்களுக்கு பதிவாகவில்லை என்றும் UKMTO நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அதேபோல UKMTO நிறுவனம் இரண்டு அறிவித்தல்களை விடுத்திருக்கிறது. அதில் ஒன்று ஒரு விதமாக கூறுகிறது, அதாவது கப்பலினுடைய தாக்குதல் சம்பவம் பதிவானமை தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இரண்டாவது தகவலிலே ஏவுகணை மூலமான தாக்குதல் இது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஏமனினுடைய பகுதியில் இடம்பெற்றிருப்பதனால் இது ஹவுதிக்களினுடைய தாக்குதலாக இருக்கக்கூடும் என்றுதான் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஹவுதிக்கள் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை, இதனை தாங்கள் தான் நடாத்தினோம் என்று. என்ன போதிலும் பெரும்பாலும் அது ஹவுதிக்களினுடைய தாக்குதலாகத்தான் இருக்கும் என்றுதான் அறியப்படுகிறது. ஆனால் கப்பல் என்ன பெயர் கொண்டது, எந்த நாட்டினுடைய தேசிய கொடியோடு பயணித்தது என்பது தொடர்பான மேலதிக விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. அது தொடர்பான தகவல்கள் கிடைத்தவுடன் கண்டிப்பாக UKMTO நிறுவனம் வல்லமை போன்று அதனை பதிவு செய்யும் என்று எதிர்பார்க்கிறார்கள். சர்வதேச செய்திகளும் அதனை குறிப்பிட்டிருக்கின்றன. அது தொடர்பான நிலப்படங்களோ காணொலிகளோ இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுகின்ற அதிகாலை வேலை வரை இன்னும் வரவில்லை. தற்போதைய நிலைமையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது, ஏவுகணை ஒன்றினால் தாக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் மாத்திரம்தான் இதுவரை வெளியிடப்பட்டிருக்கிறது நேர்களே. ஆகவே தொடர்ந்து மனிதர்களை தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குகிறோம். குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையில் இப்போது பதற்றம் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 72 மணி காலங்களில் தாக்குதலுக்கு உட்படுத்தப்படலாம் என்ற அச்சத்தை அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில், அதனோடு இணைந்த விமானம் தாங்கி கப்பல்களும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்படி ஒரு தாக்குதலும் இடம்பெற்றிருக்கின்றமை மிகவுமே அவதானிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. காரணம், அந்த 72 மணித்தியால அவதானிப்பிலே 24 மணித்தியாலங்கள் கடந்துவிட்டன. இப்போது 48 மணித்தியாலம் அதனுடைய அரைவாசி பகுதியும் கடந்துவிட்டது. ஆகவே அண்மித்து சொன்னால் இன்னும் 24 மணித்தியாலங்களே அண்மித்த கால பகுதி தான் இருக்கிறது. ஆகவே அதற்குள் ஒரு தாக்குதல் நடைபெறுமா என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போது இந்த ஹவுதிக்களினுடைய தாக்குதலும் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இது மத்திய தரை பிராந்தியத்தினுடைய மும்முனை பதற்றத்தை தோற்றுவிக்கிறது என்று கூட கருதலாம். அதாவது தரை, ஆகாய மற்றும் கடல் மார்க்கமான பதற்றங்களை தோற்றுவிக்கிறது என்று கருதலாம். நாங்கள் பிரத்யேகமான காணொலி என்று ஒன்றாக பார்க்கலாம். இஸ்ரேல் மற்றும் ஈரானினுடைய படை பலங்கள் மற்றும் பலவீனங்கள் தொடர்பிலே என்னால் நேற்று மாலை கூட ஹிஸ்புல்லாக்கள் ராக்கெட் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலை நோக்கி. இந்த நிலையில் இப்போது ஹவுதிக்களும் இந்த தாக்குதலை நடத்தி இருப்பது என்பது ஒரு சிந்திக்க தூண்டுகிறது. ஈரானினுடைய அடுத்த கட்டம் தான் அடுத்த தாக்குதலாக இருக்கலாம் என்ற ஒரு எச்சம். அவை பொறுத்திருந்து பார்க்கலாம் நேர்களை.